பாதம் பெட்டியில் ஓர் அற்புதம். பரிபூர்ணாஸ் ஐஸ்வர்யம், சீனியர்ஸ் லிவிங் பாரடைஸ். போன் 9943299940. இல்லம் தேடி கல்வி திட்டத்தில் பணியாற்றும் 11,000 தன்னார்வலர்களுக்கு 4 மாதங்களாக ஊக்கத்தொகை வழங்கப்படவில்லை என பாமக நிறுவனர் ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். இந்த திட்டத்தில் பணியாற்றும் தன்னார்வலர்களுக்கு ஊக்கத்தொகையாக மாதம் 1,000 ரூபாய் மட்டுமே வழங்கப்படுகிறது. அதையும் குறித்த நேரத்தில் வழங்காமல் தாமதம் செய்வது நியாயமல்ல என ராமதாஸ் கூறியுள்ளார். தன்னார்வலர்களுக்கு உடனடியாக ஊக்கத்தொகை வழங்க வேண்டும் என தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளார். துருக்கியில் நடைபெற்ற சர்வதேச தடகள போட்டியில் 100 மற்றும் 200 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் தமிழகத்தைச் சேர்ந்த வீராங்கனை தனலட்சுமி முதலிடம் பிடித்துள்ளார். 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் 11:26 பந்தய தூரத்தை கடந்து தனலட்சுமி முதலிடம் பிடித்தார். மற்றொரு இந்திய வீராங்கனையான ஹீமா தாஸ் 11:59 பந்தய தூரத்தை கடந்து 2வது இடத்தை பிடித்தார். 200 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் 23:26 பந்தய தூரத்தை கடந்து தனலட்சுமி முதலிடம் பிடித்தார். 23:51 இலக்கை கடந்து இந்த போட்டியிலும் ஹீமா தாஸ் 2வது இடம் பிடித்தார். வரும் 10 முதல் 14 வரை சென்னையில் நடைபெறவுள்ள மாநிலங்களுக்கு இடையிலான தேசிய தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் தனலட்சுமி, ஹீமா தாஸ் உள்ளிட்டோர் பங்கேற்க உள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் கடுக்கலூரை சேர்ந்த பழனி ராணுவத்தில் பணியாற்றி வந்தார். 2020 ஜூனில் கல்வான் பள்ளத்தாக்கில் சீன வீரர்களின் அத்துமீறல்களை தடுக்க முயற்சித்த போது பழனி வீரமரணம் அடைந்தார். பழனியின் உடல் கடுக்கலூர் கிராமத்தில் அடக்கம் செய்யப்பட்டது. அந்த இடத்தில் அவரது குடும்பத்தினர் பழனிக்கு நினைவிடம் அமைத்தனர். பழனியின் நினைவிடத்தை அவரது தாய் லோகாம்பாள் நேற்று காலை திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் தன்னை புறக்கணித்ததாக கூறி பழனியின் மனைவி வானதி தேவி, அவரது மகன், மகள், தந்தை நாச்சியப்பன், தாய் புஷ்பவல்லி ஆகியோர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். பழனியின் குடும்பத்தினர் தொடர்ந்து தன்னை புறக்கணித்து வருவதாகவும், நினைவிட கல்வெட்டில் தனது மற்றும் தனது குழந்தைகளின் பெயர்கள் இடம்பெறவில்லை எனவும் குற்றம் சாட்டினார். இதுகுறித்து பேசிய பழனியின் தந்தை காளிமுத்து, தங்கள் சொந்த செலவில் இந்த நினைவிடம் கட்டப்பட்டுள்ளது எனவும், வானதி தேவி நினைவஞ்சலி செலுத்த எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை எனவும் கூறினார். உண்ணாவிரத போராட்டத்தை கைவிடும்படி ஆர்டிஓ ஷேக் மன்சூர் கேட்டுக்கொண்டதை அடுத்து வானதி தேவி உள்ளிட்டோர் போராட்டத்தை கைவிட்டனர். மகப்பேறு மகளிருக்கான ஊட்டச்சத்து பெட்டகம் வழங்கும் திட்டத்தில் முறைகேடு நடைபெற்றுள்ளதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கூறுவது முற்றிலும் ஆதாரமற்றது என தமிழக மருத்துவத்துறை தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில், அம்மா தாய் சேய் ஊட்டச்சத்து பெட்டகம் 2018 முதல் வழங்கப்பட்டு வருகிறது என்றும், பெட்டகத்தில் 2,000 ரூபாய் மதிப்பிலான 8 வகையான பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கர்ப்பிணி மற்றும் தாய்மார்களுக்கு வழங்கப்படும் 200 மில்லி லிட்டர் இரும்புச்சத்து சிரப் 74.65 ரூபாய்க்கு கொள்முதல் செய்யப்படுகிறது. இதன் சந்தை மதிப்பு 112 ரூபாய். ஒரு பாட்டிலுக்கு 37.45 ரூபாய் அரசுக்கு மிச்சமாகிறது என அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆவின் தயாரிக்கும் டயரி ஒயிட்னருக்கு பதிலாக தனியாரின் ப்ரோ பிஎல் பவுடர் வழங்குவது குறித்தும் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. மதர்ஸ் ஹெல்த் மிக்ஸ் என்னும் ஊட்டச்சத்துகள் நிறைந்த பவுடர் உலக சுகாதார அமைப்பால் அங்கீகரிக்கப்பட்ட சரிவிகித ஊட்டச்சத்து கலவை கொண்டது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 500 கிராம் கொண்ட ஹெல்த் மிக்ஸ் பவுடர் 460.50 ரூபாய்க்கு வாங்கப்படுகிறது. இதன் சந்தை விலை 588 ரூபாய். ஒவ்வொரு பாட்டிலுக்கும் அரசுக்கு 127.50 ரூபாய் மிச்சமாகிறது என அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆவினின் டைரி ஒயிட்னர் என்ற பால் பவுடரில் இத்தகைய ஊட்டச்சத்துகள் இல்லை என்றும், ஹெல்த் மிக்ஸ் பவுடர் அதிக விலைக்கு வாங்கப்படுவதாக கூறப்படும் குற்றச்சாட்டு அடிப்படை ஆதாரமற்றது மற்றும் அரசின் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் உள்ளது என்றும் மருத்துவத்துறையின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை உயர்நீதிமன்ற கூடுதல் நீதிபதியாக சுந்தர் மோகன் மற்றும் குமரேஷ் பாபு பதவியேற்றுக் கொண்டனர். இருவருக்கும் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி முனீஸ்வர்நாத் பண்டாரி பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார். இதையடுத்து சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை 58 அதிகரித்துள்ளது. காலி இடங்களின் எண்ணிக்கை 17 குறைந்துள்ளது. 9வது வகுப்பு இறுதி தேர்வு எழுதிய அனைத்து மாணவர்களுக்கும் தேர்ச்சி வழங்க பள்ளி கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. தேர்வில் பங்கேற்காத மாணவர்களுக்கு தனித்தேர்வு நடத்த வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளது.
இஸ்லாமியர்களின் இறை தூதரை பற்றி பாஜக செய்தி தொடர்பாளர் நுபூர் சர்மா சர்ச்சைக்குரிய வகையில் பேசியிருந்தார். இதையடுத்து நுபூர் சர்மாவையும் அவருக்கு ஆதரவாக பேசிய நவீன்குமார் ஜிண்டாலையும் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பதவியில் இருந்து பாஜக நீக்கியது. இந்நிலையில் நுபூர் சர்மாவின் பேச்சுக்கு கண்டனம் தெரிவித்து முஸ்லிம் நாடுகளின் கூட்டமைப்பான இஸ்லாமிய ஒருங்கிணைப்பு கூட்டமைப்பு அறிக்கை வெளியிட்டிருந்தது. இந்தியாவில் இஸ்லாமியர்கள் மற்றும் இஸ்லாமிய சின்னங்கள் குறிவைத்து தாக்கப்படுவதாக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதற்கு பதிலடி கொடுத்துள்ள வெளியுறவுத்துறை, எல்லா மதங்களின் மீதும் இந்திய அரசு உச்சபட்ச மரியாதையை கொண்டுள்ளது என தெரிவித்துள்ளது. சம்பந்தப்பட்ட தனி நபர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்றும் வெளியுறவுத்துறை அறிவித்துள்ளது. சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், சசிகலாவிற்கு அதிமுகவில் ஒருபோதும் இடமில்லை என கூறினார். இந்து சமய அறநிலையத்துறை ஒரு புனிதமான துறை என்றும், திமுக ஆட்சியில் இந்த துறையில் எந்த ஆக்கப்பூர்வமான விஷயங்களும் நடக்காமல் பில்டப் மற்றும் விளம்பரங்கள் மட்டுமே செய்யப்படுவதாக குற்றம் சாட்டினார். ஆதீனமே குறை சொல்லும் அளவிற்கு இந்து சமய அறநிலையத்துறை செயல்பட்டு வருகிறது என்றும், தமிழக அரசு சிந்தித்து செயலாற்ற வேண்டும் என்றும் கூறினார். அரசியல்வாதிகளின் கொள்ளை கூடாரமாக திருக்கோவில்கள் மாறி வருகிறது என ஆதீனம் பேசியது குறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். இதற்கு பதிலளித்த ஜெயக்குமார், பராசக்தி படத்தில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி கூறியதை உண்மையாக்கும் செயல்களில் திமுகவினர் தற்போது ஈடுபட்டு வருவதாக குற்றம் சாட்டினார். பள்ளி மாணவர்களுக்கு இலவச ஸ்மார்ட் பயண அட்டை வழங்க டெண்டர் கோரப்பட்டுள்ளது என போக்குவரத்து அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். ஸ்மார்ட் கார்டு வழங்கும் வரை மாணவர்கள் பழைய பயண அட்டையை பயன்படுத்தி பேருந்தில் பயணம் செய்யலாம் என அமைச்சர் சிவசங்கர் கூறியுள்ளார். நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், தேனி, ஈரோடு, கிருஷ்ணகிரி, தர்மபுரி, சேலம், திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை ஆகிய 13 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது.